வணக்கம் நாம் முந்தைய பாடவேளையில் வேளையில் குடிமையலில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைய நாளில் அதனுடைய தொடர்ச்சியான பாடப்பகுதியை பார்க்க இருக்கிறோம் இதற்கு முந்தைய பாடவேளையில் நாம் ஆளுநரின் தகுதிகள் பணிகள் அதிகாரம் இதை அனைத்தையும் பார்த்தோம் இப்போ அதிலிருந்து சில கேள்விகள் மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி யார் சொல்லுங்க பாப்போம் ஆளுநர் வெரி குட் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் யார் குட் மேதகு பன்வரிலால் புரோஹித் வெரி குட் ஆளுநரை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் நன்றி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா மூன்று வகையாக மாநில அரசனுடைய நிர்வாகத்தை பிரித்தோம் நிர்வாகம் இரண்டாவது சட்டத்துறை மூன்றாவது நீதித்துறை அப்படிங்கிற மூன்று பிரிவாக பார்த்தோம் இப்ப சட்ட பிரிவின் கீழ் யார் யார் செயல்படுறாங்க என்ன செய்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இதற்கு தலைவராக முதலமைச்சர் இருக்கின்றார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதலமைச்சரை எப்படி நியமனம் செய்கின்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் மாநிலத்தினுடைய பெரும்பான்மை கொண்ட கட்சி தலைவர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் யார் நியமனம் செய்கிறார்னு பார்த்தோம் ஆளுநர் நியமனம் செய்கிறார்னு பார்த்தோம் அப்போ மாநிலத்தின் பெரும்பான்மை கொண்ட கட்சி தலைவர் தான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் அவர் என்ன செய்கிறார் ஆளுநரோடு கலந்து பேசி தனது அதிகாரத்தின் கீழ் செயல்படக்கூடிய அமைச்சரவையினை ஏற்படுத்துகிறார் இந்த அமைச்சரவையினுடைய தலைவராக முதலமைச்சர் செயல்படுகின்றார் முதலமைச்சருடைய கட்டளையின் பெயரில் அல்லது அவருடைய பரிந்துரையின் பெயரில் ஆளுநர் தனக்கு கீழ் செயல்படக்கூடிய அமைச்சரவையை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கின்றார் இந்த முதலமைச்சர் பதவி நிலையானதா நிலையற்றதா முதலமைச்சர் பதவி நிலையானது எப்போது நிலையானது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி இருக்கு அதுல பெரும்பான்மை பெறணும் பெரும்பான்மை என்பது நூற்றி பதினெட்டு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியானது பெரும்பான்மை பெற்ற கட்சியாக அறிவிக்கப்படுகிறது அப்போ பெரும்பான்மை பெற்றிருந்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா அவர் தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை பெறுகின்றார் அப்ப பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நிலையற்ற பதவியாக மாறிவிடும் பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களால் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் பெரும்பான்மை பெற்ற இந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அவர் நின்று போட்டியிடாமல் அவரது கட்சியை சார்ந்தவர்கள் அவரை முதலமைச்சராக தேர்வு செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போ அவர் வந்து ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தகுதியாக்கி கொள்ள வேண்டும் அப்போ அவர் அந்த முதலமைச்சர் பதவியில் தொடர்ந்து பணியேற்று செய்யலாம் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் செயல்பாடுகள் என்னன்னு பார்ப்போம் முதலமைச்சருடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி ஒரு மாநிலம் சார்ந்த அனைத்து செயல்களுக்கும் அவர்தான் தான் ஒரு மாநிலத்தில் உள்ள முக்கிய முடிவுகள் அது எந்த துறை சார்ந்ததா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் முதலமைச்சரோடு ஒப்புதலோடு அல்லது முதலமைச்சர் சொல்லிதான் நடைபெறும் முதலமைச்சருடைய அதிகாரத்தில் என்னொன்னு சொல்லும்போது என்னன்னா அவருக்கு கீழே செயல்படக்கூடிய அமைச்சரவையை உருவாக்கக்கூடியவர் அவர் தான் யாரோடு கலந்து ஆலோசித்து உருவாக்குகிறார் அப்படிங்கறத நம்ம போன பாடத்துல பார்த்தோம் போன பாட வேலையில பார்க்கும்போது ஆளுநரோடு கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் தனக்கு தேவையான அமைச்சரவையை உருவாக்குகிறார் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க மருத்துவம் சுகாதாரம் இந்த மாதிரி பல்வேறுபட்ட துறைகள் உண்டு அவங்க எல்லாருக்கும் முதலமைச்சர் வந்து ஆலோசனை வழங்குகிறார் முதலமைச்சர் தருகின்ற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டுதான் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களும் செயல்படுவார்கள் அரசினுடைய கொள்கையை முதலமைச்சர் தான் உருவாக்குறார் அரசுக்கு இதான் கொள்கை இப்படிதான் செயல்படணும் இப்படிதான் நம்ம அரசு நடக்கணும் அப்படிங்கிற கொள்கையை யார் உருவாக்குறா அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் தான் உருவாக்குறாரு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா மக்களுடைய நலன் சார்ந்ததா இருக்கு மக்களுடைய நலனுக்கு விரோதமான எந்த ஒரு முடிவையும் முதலமைச்சர் எடுக்க மாட்டார் முதலமைச்சருடைய முடிவுகள் அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளாகத்தான் இருக்கும் மாநிலத்தினுடைய உயர் பதவிகள் அனைத்தையும் ஆளுநரோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து அந்த முக்கியமான பதவிகளுக்கு தேவையான நபர்களை முதலமைச்சர் நியமனம் செய்கின்றார் அப்ப முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பார்க்கும் போது ஒரு வரம்பற்ற மற்றற்ற அதிகாரங்கள் எல்லா முடிவுகளையும் அரசு சார்ந்த கொள்கை சார்ந்த துறை சார்ந்த அனைத்து முடிவுகளையும் மக்கள் நலன் சார்ந்த அனைத்து முடிவுகளையும் எடுப்பவர் முதலமைச்சர் இப்ப அடுத்து மாநில சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது யாரையெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும்னா மாநில சட்டமன்றம் ஆளுநரையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அவைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அது என்ன அவையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா மேலவை சட்டமன்ற மேலவை ரெண்டாவது கீழவை இதை வந்து சட்டமன்ற பேரவைன்னு நம்ம சொல்றோம் சட்டமன்ற பேரவை அப்போ மாநில சட்டமன்றம் வந்து இரண்டு அவைகளை கொண்டதாக காணப்படுகிறது எல்லா இடங்களையும் இரண்டு அவைகள் இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது எல்லா மாநிலங்களிலும் இரண்டு அவைகள் இல்லை ஏழு மாநிலங்களில் மட்டுந்தான் இந்த இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றம் காணப்படுகிறது எந்தெந்த மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது ஆந்திர பிரதேசம் மூணாவது கர்நாடகம் நாலாவது தெலுங்கானா அஞ்சாவது பீகார் ஆறாவது மகாராஷ்டிரா ஏழாவது ஜம்மு காஷ்மீர் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து தெளிவாக தெரியும் இந்த படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறது தெரியும் அதே மாநிலங்கள் குறித்த படங்களை இந்திய வரைபடத்தில் குறித்து காட்டியிருக்கிறார்கள் அதுவும் நீங்கள் திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்தெந்த மாநிலங்களில் இரண்டு அவைகளும் உள்ளடங்கிய சட்டமன்றம் செயல்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அடுத்தது சட்டமன்ற மேலவை சட்டமன்ற மேலவை என்பது குறைந்தது நாற்பது உறுப்பினர்களை கொண்டதாக காணப்படுகிறது குறைஞ்சது நாற்பது உறுப்பினர்கள் கூடுனது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இது என்ன எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இந்த சட்டமன்ற மேலவையினுடைய உறுப்பினர்கள் என்ன எண்ணிக்கையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு இப்ப உதாரணமா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை நாம் கொண்டிருக்கிறோம் அதில் மூன்றில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஏறக்குறைய மூன்றாவது வகுத்தா எழுபத்தி எட்டு உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக உள்ளது இந்த தேர்வானது எப்படிப்பட்ட தேர்வாக இருக்கிறது நேரடி தேர்வு கிடையாது மக்கள் வாக்களித்து இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது இல்லை இந்த தேர்வு முறையானது மறைமுக தேர்வு முறையாக அமைந்துள்ளது அப்ப மறைமுக தேர்வு அப்படின்னு சொன்னா இவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் எவ்வாறு இவர்கள் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களாக வருகிறாங்க அப்படின்னு சொன்னா மூன்றில் ஒரு பங்கு அதாவது முப்பது பேருன்னு சொன்னா முப்பதுல குறைந்தது நாற்பது இருக்கணும் ஒரு நாற்பத்தி ஐந்துன்னு சொன்னா பதினைந்து உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒரு பதினைந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுக்கு அடுத்த பதினைந்து உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சொன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மீதி இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் படித்த பட்டம் பெற்ற பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுகின்ற டிகிரி ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலமா இந்த பனிரெண்டில் ஒரு பகுதியினர் அதாவது அதுல பதினஞ்சு பதினஞ்சு முப்பது போச்சுன்னா மீதி பதினஞ்சு இருக்கு அந்த பதினைந்தில் பனிரெண்டில் ஒரு பகுதியினர் பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுறாங்க அடுத்த பனிரெண்டில் ஒரு பகுதியினர் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஆசிரியர்கள் தேர்வு செய்து அந்த உறுப்பினர்களை அனுப்புகிறார்கள் மீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து அவர்களை தேர்வு செய்கின்றார் இந்த மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எப்படிப்பட்டது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நிலையான அவை இவர்களுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் இவங்க ஆறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு பகுதியினர் தங்களுடைய பதவியை இழப்பர் அப்ப தொடர்ந்து மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி ஆறு ஆண்டுகளில் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் பதவியை விட்டு மாற்றப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சட்டமன்ற மேலவைக்கு வருவார்கள் இவர்களுக்கான தகுதிகள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தகுதிகள் பார்த்துட்டு வரோம் ஆளுநருக்கு தகுதிகள் பார்த்தோம் அதே மாதிரி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன முதலில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இரண்டாவது முப்பது வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் ஏறக்குறைய இதே மாதிரி தான் நம்ம ஆளுநருக்கு பார்த்தோம் ஆனால் ஆளுநருக்கு பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து வயது பார்த்தோம் இங்கே வந்து முப்பது வயது இருந்தால் போதும் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உறுப்பினராக இவர்கள் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடாது பாராளுமன்றத்திலும் இருக்கக்கூடாது இவர்களுடைய அவை தலைவர் தான் தலைமை அலுவலர் அவர் தான் இந்த அவையை நடத்துவார் இந்த தலைவர் இல்லாத போது அவர்களுடைய துணைத் தலைவர் என்ன செய்வார் இவர்களை நடத்துவார் வழி நடத்துவார் இந்த தலைவரையும் துணை தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா இந்த தலைவரையும் துணை தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறது அந்த சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள் தான் என்ன செய்ய முடியும் தேர்ந்தெடுக்க முடியும் இப்ப இந்த பாடவேளையில வேளையில நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு முறை மீண்டும் பார்த்தால் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் மாநிலத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சி தலைவர் தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவர் அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கிறார் இவருடைய பதவி நிலையானது அல்ல எப்போ பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்தால் இவருடைய பதவி நிலையானது பாதிக்கு மேற்பட்ட இடங்களை பெறாமல் ஆட்சிக்கு வந்தால் இவருடைய பதவியானது நிலையானது அல்ல பெரும்பான்மை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா முதலமைச்சரோட சேர்ந்து அந்த அமைச்சரவையும் என்ன செய்யணும் பதவி விலகணும் அப்ப அவர் வந்து ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தகுதியாக்கி கொள்ள வேண்டும் அப்போ அவர் அந்த முதலமைச்சர் பதவியில் தொடர்ந்து பணியேற்று செய்யலாம் அடுத்து முதலமைச்சருடைய அதிகாரம் என்ன செயல்பாடுகள் என்னங்கிறத பார்த்தோம் முதலமைச்சர் மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் தனக்கு கீழ் செயல்படக்கூடிய அமைச்சரவையை அவர்தான் உருவாக்குகிறார் தனக்கு கீழ் செயல்படக்கூடிய அமைச்சரவையினுடைய அனைத்து துறைகளுக்கும் அவர் என்ன செய்கிறார் ஆலோசனைகள் வழங்குகிறார் அரசினுடைய கொள்கைகளை உருவாக்குவரும் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கை முடிவா இருக்கும் ஆளுநரோடு கலந்து ஆலோசித்து மிக முக்கியமான உயர் பதவிகளை முதலமைச்சர் என்ன செய்கின்றார் ஏற்படுத்துகின்றார் அடுத்து மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறத பார்த்தோம் சட்டமன்றம் அப்படிங்கிறது யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னா ஆளுநர் சட்டமன்ற மேலவை சட்டப்பேரவை ஆகியோரை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம் எல்லா மாநிலங்கள்லையும் சட்டமன்ற மேலவை இல்லை ஏழு மாநிலங்கள்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் உத்திரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா பீகார் மகாராஷ்டிரம் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இரண்டு அவைகளும் செயல்படுகிறது அப்ப இரண்டு அவைகள் இல்லாத மாநிலங்களை ஓரவை கொண்ட சட்ட மன்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சட்டமன்ற மேலவை குறைந்தது நாற்பது உறுப்பினர்களை கொண்டதாக காணப்படுகிறது இது என்ன உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் கணக்கிடப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு கணக்கிடப்படுது தமிழ்நாட்டுக்கு மூன்றில் ஒரு பங்கு அப்படிங்கிறது எழுபத்தி எட்டு உறுப்பினர்கள் கொண்டதாக காணப்படுகிறது நேரடி தேர்வு மூலமாக ஓட்டளித்து மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கவில்லை இவர்கள் மறைமுக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள படித்த பட்டம் பெற்ற பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மீன் பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மீதி இருக்கக்கூடிய ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறார் கலை அறிவியல் இலக்கியம் போன்ற பல துறைகள் சார்ந்த அவற்றில் சிறந்த வல்லுநர்களை அவர் தேர்வு செய்கிறார் இவ்வாறு சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இவர்களுடைய பதவிக்காலம் என்ன இது வந்து ஒரு நிலையான அவை பதவிக்காலம் ஏறக்குறைய ஆறு ஆண்டுகள் இதில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் இவர்களுடைய தகுதிகள் என்னென்னங்கிறத கடைசியா பார்த்தோம் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் முப்பது வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது அவைத்தலைவர் தலைமை அலுவலர் இதனுடைய அவைத்தலைவராக உள்ளார் அடுத்து தலைவர் இல்லாத போது துணை தலைவர் இந்த அவையை நடத்துவார் அவை உறுப்பினர்கள் தலைவரின் சொற்படி செயல்படுவார்கள் அவை தலைவர் மற்றும் துணை தலைவர்கள் அவையினுடைய உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவர் இதுவரைக்கும் சட்டமன்ற மேலவையினுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இனி இந்த பாடத்தினுடைய தொகுப்பு என்னெல்லாம் கேட்டிருக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கு மாநிலத்தினுடைய பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெரும்பான்மை கொண்ட கட்சியினுடைய தலைவர் யார் முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குபவர் யார் அமைச்சரவையை உருவாக்குபவர் நாட்டினுடைய முதலமைச்சர் சரியா தவறா அதை நல்லா இருக்கும் முதலமைச்சர் மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி சரி சட்டமன்றம் மூன்று அவைகளை கொண்டது மூன்று அவைகளை கொண்டதுங்கிறது தவறு இரண்டு அவைகளை கொண்டது இதுவரைக்கும் சட்டமன்ற மேலவை பத்தி பார்த்தோம் இதே இது அடுத்து சட்டமன்ற பேரவை அதாவது நம்ம சட்டமன்றம் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையை உள்ளடக்கியது தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு இந்த மாநில அரசின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றோம் சட்டமன்ற உறுப்பினர் ச ம உ என்ன செய்யறோம் சொல்றோம் சட்ட மேலவை வேற சட்டமன்ற பேரவை வேற இந்த சட்டமன்ற பேரவைக்கு தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறும் நமக்கு வந்து மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் என்ன நடக்கும் தேர்தல் நடக்கும் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக விரும்புபவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் ஒரு மாநிலம் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டேன் சொன்னா அதுல பல தொகுதிகள் இருக்கு அந்த ஒவ்வொரு இருந்தும் பல பேர் போட்டியிடுறாங்க போட்டியிட்டு அதில் பெரிய அளவில் பெரும்பான்மை பெற்று வாக்கு பெற்று ஜெயிப்பவர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் ஒரு சட்டமன்ற தொகுதி வரையற ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட அல்லது வாக்காளர்களை கொண்ட தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதியாக கருதப்படுகிறது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு உறுப்பினர் தான் தேர்வு செய்ய முடியும் இந்த சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது இந்த சட்டமன்ற பேரவையினுடைய தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பங்கேற்கின்றன ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தாங்கள் வெற்றி பெறுவதற்கென்று பல்வேறு விதமான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளிக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு பிடித்திருந்தால் அந்த கட்சியை வெற்றி பெறும் நோக்கில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் இதுதான் அந்த சட்டமன்ற பேரவை தேர்தலில் நடக்கக்கூடிய காரியம் இதுல கட்சி சார்ந்த நிறைய பேர் போட்டி போடுறாங்க கட்சி சாராதவர்களும் போட்டியிடுகிறார்கள் கட்சி சாராத நபர்களை நாம் சுயேச்சைன்னு சொல்றோம் சுயேட்சை வேட்பாளர் இதனால கட்சி சாராத சுயேட்சை வேட்பாளர்களும் என்ன செய்றாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் ஒருவர் எத்தனை தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் நாலு தொகுதி ஐந்து தொகுதியில் வேணாலும் போட்டியிடலாம் ஆனா வெற்றி பெற்ற பின்பு ஏதேனும் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே செயல்பட முடியும் மற்ற தொகுதி அனைத்தும் மீண்டும் தேர்தல் நடைபெறும் அவர் வெற்றி பெற்றிருந்தால் மட்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் யாரு போட்டியிடலாம் எத்தனை வயது ஆயிருக்கணும் இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்கள் போட்டியிடலாம் அரசியல் கட்சிகள் சின்னம் கொண்டிருக்கும் இப்போ அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்னம் இருக்கும் ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும் அரசியல் கட்சி இல்லாம சுயேட்சையில் இருக்கிறவங்களுக்கு சின்னம் இருக்காது அப்போ ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்களுக்கு புதிது புதிதான சின்னங்கள் வழங்கப்படும் அப்போ அவர்கள் சுயேச்சை அப்படிங்கிறது தெரியும் பட்சத்தில் அவர்களுக்கு தேர்தல் சின்னமானது வெவ்வேறு சின்னங்களாக மாறி மாறி கிடைக்கும் சரி இந்த சட்டமன்ற மேலவை தேர்தலில் யாரெல்லாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த சட்டமன்ற பேரவை தேர்தலில் யார் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களித்து தங்களுக்கு விருப்பமான சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை பார்க்கும்போது சட்டமன்ற மேலவை சட்டமன்ற பேரவை ரெண்டையும் பார்த்தோம் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாங்கிறதை பார்த்தோம் இப்ப சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது எம் எல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்க சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா பல தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு தொகுதியாக கருதப்படுகிறது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார் அடுத்து சட்டமன்ற பேரவை தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்களித்து வாக்களிக்கின்றன பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கின்றன அந்த வாக்குறுதிகள் பிடித்த மக்கள் அந்த கட்சியை தேர்வு செய்யும் நோக்கில் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர் கட்சி சாராத சுயேட்சைகளும் இதில் போட்டியிடுகின்றார்கள் ஒருவர் எத்தனை தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் ஆனா ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயித்தவராக அறிவிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கும் சின்னம் ஒதுக்கப்படாத கட்சிகள் சுயேச்சைகள் அவர்களுக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் மாநில தேர்தல் ஆணையமானது அவர்களுக்குரிய சின்னத்தை வரையறை செய்கிறது தேர்தலில் யார் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொன்னா பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவரும் மேலும் மூன்றாம் பால் இனத்தவர்களும் வாக்களித்து தங்களுடைய தொகுதிக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கின்றனர் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல சட்டமன்ற மேலவை சட்டமன்ற பேரவை இரண்டினுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாங்கிறத பார்த்தோம் மீதி இருக்கக்கூடியதை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் நன்றி